திருப்பூரில் வறுமை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாப பலி. ஊரக காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரை அடுத்த ராக்கியாபாளையம் பிரிவு பகுதியில் வசித்து வருபவர் அபர்ணா. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அபர்ணா கடந்த சில வருடங்களாக ராக்கியாபாளையம் பிரிவில் தனது தந்தை வெள்ளியங்கிரி மற்றும் மகன் ஜிபி என்ற 3 பேரும் வசித்து வந்துள்ளனர். அபர்ணாவின் தாய் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு இயற்கை மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு, இறுதிச் சடங்கு செய்வதற்கும் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும், இதனால் அவரது தாயின் உடலை அடக்கம் செய்ய அக்கம் பக்கத்தினர் பணம் கொடுத்து உதவி செய்து அவருக்கு இறுதிச் சடங்கு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது முதலே மனமுடைந்த அபர்ணா வேலைக்கும் செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தாய் இறந்து விட்டதாகவும், அதை கண்டு அபர்ணாவின் தந்தை வெள்ளியங்கிரி பணம் இல்லாமல் என்ன செய்வது என அவரும் தூக்கு போட்டு இறந்து விட்டதாகவும், இந்த 2 மரணங்களையும் நேரில் பார்த்த ஜிதின் என்ன செய்வதென்று அறியாமல் 3 நாட்களாக இறந்த உடல்களை பார்த்து கொண்டு வீட்டிலேயே அழுதபடி இருந்துள்ளார். இறுதியாக தனது உறவினருக்கு அலைபேசியில் அழைத்து தாயும் தாத்தாவும் இறந்து விட்டதாகவும், தானும் பல வழிகளில் தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாகவும் உருக்கமாக பேசியுள்ளார். பின்னர் அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்த உறவினர்கள் விரைந்து வந்து பார்க்கும் பொழுது வீட்டை சுற்றிலும் துர்நாற்றம் வீசியுள்ளது. பின்னர் உறவினர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.